சென்னையில் இரண்டாவது நாளாக இடைவிடாத கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இரண்டு நாள்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் சென்னையின் முக்கிய சாலைகளான உத்தமர்காந்தி சாலை, பாரதி சாலை, அவ்வை சண்முகம் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மாலை மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதால் ராட்சத அலைகள் எழுந்தன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பூந்தமல்லி ஆவடி சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பூந்தமல்லி மற்றும் செந்நீர்குப்பம் பகுதியில் இருந்து மழைநீர் வெளியேற வழியில்லாததால் சாலை முழுவதும் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் மழைநீருடன் கழிவு நீரும் கலப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைநீரை அகற்றுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பூந்தமல்லி நகராட்சியில் திறந்து கிடக்கும் மழைநீர் கால்வாய்களால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைநீர் கால்வாய் பணிகள் முடிவடையாத நிலையில் ஆங்காங்கே மழைநீர் கால்வாய்களில் கம்பிகள் நீட்டிக்கொண்டும் இருப்பதாலும் பள்ளங்கள் மூடப்படாமல் திறந்து கிடப்பதாலும் பொதுமக்கள் அதில் விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.